Hi everyone, welcome to Indian Food Samayal. In this video, பூந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்கள்ல இந்த பூந்தி ரொம்பவே பிரபலம். பெரும்பாலும் பூந்திகளை நம்ம பேக்கரியிலே வாங்கி சாப்பிடுறது வழக்கம். நம்மளோட வீட்லேயே இந்த பூந்தியை எளிமையாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கடலை மாவு ஒரு கப்பு, ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதில் ஒரு ஒரு பொருளையும் சேர்த்தப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுறது தான் ரொம்ப முக்கியம். 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் கேசரி பவுடரு, கலருக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். கலர் மொத்தமாக மாறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு மாவை ஊற்றுறதுக்கு ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கிறங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறையில் ஊற்றணும். பதினஞ்சு செகண்டு இதே மாதிரி நல்லா பொரியட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிய ஆரம்பிச்சிருக்குன்னு. எல்லா பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி கொஞ்சம் பிரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டா கறியிடும், அதுக்குள்ளே எடுத்துடணும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பூந்தியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுருங்க. அடுத்ததான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிப்போட அளவு அதிகமாக தேவைப்படுறதுனால நான் எக்ஸ்ட்ரா 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/10 பீஸ் எடுத்து மிக்சியில் அரைச்சி சர்க்கரை பாவில் சேர்த்துக்குங்க. வழக்கமாக ஸ்வீட் செய்யும்போது 1 ஏலக்காயை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மனமும் சுவையும் தரும். பாகு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இடைப்பட்ட பதத்தில் இருக்கட்டும். சர்க்கரை பாகுல பூந்தி நல்லா ஊறுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பூந்தி ரெடி ஆயிரும். அவ்வளோதான் சூப்பரான சுவையை தரக்கூடிய பூந்தி ரெடி. எளிமையாக செய்யக்கூடிய இனிப்பு வகைகளில் இதுவும் ஒன்று. இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சமையல் ருசிக்க ட்ரை த ரெசிபி.